Hi, this is Sandra Rajnikanth. For more news on cinema and entertainment, subscribe to Red Pricks. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க நடத்த மாட்டாங்க. அங்கே தான் சொல்கிறாங்களே, எங்கள் கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும்னு. ஒரே ஒரு கொள்கை தான், கொள்கை. கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை. ஆளுநர் வந்து நடுநிலையாக செயல்படுறாரா? பிரிஞ்சு போன ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறதா? என்ன நீங்கள் உங்கள் வேலை என்ன? இதுவா ஜனாதிபதி? யாருடைய ஜனாதிபதி? யாரோட ஜனாதிபதி? அவங்க ஜனாதிபதி தானே? அது அப்படிதான் நடக்கும். ஈழத்தமிழர்களுக்கு ஜெயலலிதா உதவுனாங்கன்னு சொல்லுது. உதவுன ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். வெளிப்படையாக தெரியுது, ஆளுகிற ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. அதில் ஆளுநர் வந்து நீங்கள் சட்டசபையில் வந்து பெரும்பான்மையை நிறுவிங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும். அந்த நெருக்கடியை அரசு கொடுக்கக்கூடாதுன்னு ஆளுநர் நினைக்கிறாரு. அதுதான் அதுலேருந்து நமக்கு தெரிய வருது. நீங்கள் பெரும்பான்மையை நிறுவிங்கன்னு சொல்லிட்டா ஆட்சி கலைஞ்சிரும், ஆட்சி கவிழ்ந்துடும். அந்த நெருக்கடியை அரசு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே இப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி போட்டோம் அதுதானே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க மக்கள். என்ன நடக்குதுன்ட்டு அவங்க தான் சொல்கிறாங்களே, எங்கள் கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும்னு. எங் நமக்கு நாட்டை மக்களையும் இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும், அது அது நமக்கு இருக்கிற கடமை. அவங்களுக்கு இருக்கிற கடமை கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும். வெளிப்படையாக சொல்கிறாங்களே, அதாங்க எங்களுக்கு முக்கியங்கிறது. படலை தானே? ஆளுநர் வந்து நடுநிலையாக செயல்படுறாரா? 122 பேர் என்னை ஆதரிக்கிறாங்க, எனக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைங்கன்னு அம்மையார் சசிகலா கேட்கும்போது ஏன் எடுத்து வைக்கல? எவ்வளோ நாள் எடுத்தடித்தாங்க. திருப்பி ஐயா எடப்பாடியை கொண்டு வரும்போது உடனே வர்றாரு, பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறாரு. ஓபிஎஸ்ஸுக்கு பதவி பிரமாணம்னா வர்றாரு, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு உடனே போயிடுறாரு. ஒரு ஆளுநருடைய மாண்பு என்ன, மேன்மை என்ன? ரெண்டு பிரிஞ்சு போன ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறதா? என்ன நீங்கள் உங்கள் வேலை என்ன? இதுவா? அதுவும் இல்லையே, அதுலேருந்தே தெரியுதுல்ல அது எப்படி இயங்குறாங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுதில்ல. அப்புறம் போய் அதில் என்ன பேசுறது? ஜனாதிபதி சந்திச்சாலும் என்ன நடந்துட போகுது? நம்ம மன நிறைவுக்கு போய் சந்திக்கலாம். நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக போய் சந்திக்கலாமே ஒழிய, நாங்கள் போய் ஜனாதிபதி சந்தித்தோம், ஜனாதிபதி சந்தித்து முறையிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு சந்திக்கலாமே ஒழிய, ஜனாதிபதியும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஜனாதிபதி யாருடைய ஜனாதிபதி? யாரோட ஜனாதிபதி? அவங்க ஜனாதிபதி தானே? அது அப்படி தான் நடக்கும். முடிவு அவ்வளோதான், இது மொத்தமாக இன்னும் கொஞ்ச நாள் போய் முடியும், அவ்வளோதான். அதிமுக அதனுடைய எதிர்காலம், அதனுடைய இது எல்லாத்தையும் இதோட முடிச்சிடும். இப்போ இருக்கிற யாரு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தேர்தலில் சந்திச்சா வெல்ல மாட்டோம்னு. அதனால் ஓடுற வர வண்டி ஓடட்டுன்ட்டு அப்படியே இழுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். நினைஞ்சா ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா என்னம்ல அவர் அவங்க வந்து இணைஞ்சா ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா இவருடைய ஆதரவாளர்கள் அவரை ஆதரிச்சா அவர் ஆட்சி அமைக்கலாம். என்ன ஒரு ஒன்று கொள்கை இல்லையே, ஒரே ஒரு கொள்கை தான், கொள்கை. கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கிறது தான் கொள்கை. ரெண்டு பேருக்கு என்ன கொள்கை இருக்குது? ரெண்டு பேருமே சாராய ஆலை வச்சுருக்காங்களா இல்லையா? இந்தியா வாழ்கிற எந்த முதலமைச்சருக்கு சாராய தொழிற்சாலை இருக்குது? ரெண்டு பேருக்கு இருக்குது. ஏய், இவ்வளோ பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அரசு, ஓபிஎஸ் அரசு, தினகரன் வேணாம், சசிகலாவோட மெடாஸ்லேருந்து சரக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்களேன். இவ்வளோ எழுத்து பேசுகிறாரு ஸ்டாலின், அவங்க குடும்ப ஆலைகள்லேருந்து நாங்கள் டாஸ்மார்க்கு சரக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். என்ன நீங்கள் போய் கொள்கையை பிச்சுக்கிறீங்க? ரெண்டு பேருக்கு என்ன கொள்கை? கூடி கொள்ளையடிக்கிறதா ரெண்டு பேருக்கும் கொள்கை? இல்லை என்ன மாற்று இருக்குது? இங்கேயும் ஊழல் இருக்கும், அங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் லஞ்சம் இருக்கும். இவங்க வந்தாலும் ஆத்துமணல் அள்ளுவாங்க, இவங்க வந்தாலும் மரங்களை வெட்டுவாங்க, மலைகளை குடைவாங்க. என்ன மாற்றம் வந்துட போகுது இதில்? கொள்கை வேறையா? கொள்கை என்ன என்ன கொள்கையில் வேற இருக்குது? அதுதான் சொல்லிட்டேனே, மக்களை பாதிக்கிற எந்த பிரச்சனையும் இந்த அரசுக்கு பிரச்சனை இல்லை. ஆட்சியை தக்க வச்சு நாட்களை கடத்தி கொண்டு இந்த அதிகாரத்தை சுவைக்கிறதா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதுதான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்கல்ல, கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும். மூச்சு விடாமல் எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுதாங்க முக்கியங்கிறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீட்டுங்கிறீங்க, மற்ற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து அவங்க காதில் வாங்குவாங்களா? அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. நல்ல இதை என்ன போராடுறது? ஒழிக்கணும் நல்லது. இவங்கள போய் என்ன நல்லது செய்ய சொல்கிறீங்க? நான் சொல்லி தான் நல்லது செய்யணுமா?
வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்த மக்களுக்கு உண்மையா இருக்கிறது தானே நம்ம வர்றோம். அதை நான் சொல்லி தான் நீங்க நல்லது செய்யணும்னா அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கிறீங்க? அது நாங்க வந்து செய்யறோம். இல்ல இல்ல இல்ல, ஈழத்தமிழர்களுக்கு ஜெயலலிதா உதவுனாங்கன்னு சொல்லது, உதவுன ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஜெயலலிதா ஆதரவா தீர்மானம் போட்டாங்க, இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் அப்படின்னு துணிவா போட்ட ஒரு தலைவர் வந்து எம்ஐஆர் ஜெயலலிதா அவர்கள். சட்டசபையில ஒரு மதிப்புமிக்க வலிமையான தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதுவும் எங்களை போன்ற பிள்ளைகள் தொடர்ச்சியா தேர்தல் களத்துல வச்சு தேர்தல் பரப்புரையில சொல்லி அழுத்தம் கொடுத்து அவங்களை சந்திச்சு பேசி அதை கொண்டு வந்தாங்க. இலங்கை நடந்தது இனப்படுகொலை, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, அந்த மக்களுக்கு தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வில்லைங்கிற வலிமையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது பாராட்டத்தக்கது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு உதவுனாங்கன்னு சொல்லுது, உதவுனது எம்ஜிஆர் மட்டும்தான். இங்கே ஒன்றும் ஈழத்தமிழர்களுக்கு பேசுறதுனால அது சுத்த பைத்தியக்காரத்தனம் அவர் சொல்கிறது. இங்கே வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரித்து பேசுறதுனால ஒரு துளி லாபமும் வராது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு துளி லாபமும் வராது. அங்கே இல்லை, இங்கே என்ன பேசினாலும் வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற ஒரு நிலை தான் இருக்குது. இங்கே அதெல்லாம் ஈடுபடாது. நாங்கள் வந்து உளமாற அந்த விடுதலையை நேசிக்கிறோம், என் மக்களின் உரிமையை நேசிக்கிறோம். அதனால் அதை பேசுகிறமே ஒழிய அதில் ஒரு லாபமும் கிடையாது. அப்படி பேசினா அவன் சுத்த பைத்தியக்காரன், அது சும்மா வெட்டித்தனமாக. எங்கே ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும்தான் தடையை நீக்கிருக்கு, இலங்கை ஒன்றும் நீக்கலை. நீங்கள் அப்படிலாம் சும்மா சொல்லாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு திரும்பி கொண்டிருக்கு. என்ன திரும்பி கொண்டிருக்கு ஏதா ஒன்று சொல்லுங்கள். சும்மா ஏதாவது பேசிட்டுருக்காதீங்க தம்பி. வீடு இல்லை, லைக்காங்கிற ஒரு முதலாளி போய் ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு, நீங்கள் அரசு செஞ்சுருந்தா இவன் ஒரு தனி முதலாளி போய் கட்டி கொடுக்குறாரு, என்ன பேசிக்கிறீங்க? தகரசிக்கு தகரத்துக்கு மேலே போட்டு குடியிருக்கிற தினம் என்னோட பேசிட்டுக்கிறாங்கல்ல, இன்னும் ஆள் கடத்துறான், இன்னும் கற்பழிக்கிறான், இன்னும் சுட்டுக்கொள்கிறான், கேட்க நாதி இல்லை. அதை பேசாமல் நீங்கள் எதை பேசிட்டுக்கிறீங்க? 280,000 பேர் ராணுவ வீரன், 200,000 பேர் என் தாய் நிலத்தில் முகாம் அமைச்சிருக்கான், ஒருத்தருக்கு 10 ராணுவ வீரன் நிற்கிறான், என்ன சுதந்திரமாக நான் வாழ முடியும்? என்னுடைய வாழ்விடங்கள்லாம் இராணுவ முகமாக மாறிடுச்சு, அவனுடைய வாழ்விடமாக மாறிடுச்சு. அதை தடுக்க ஒரு இது இல்லை, நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க. நீங்கள் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் குவிச்சு வச்சுருக்கான்னு கேட்க முடியல. எங்கள் நிலங்களை திருப்பி பெற்றுக் கொடுக்க எங்களுடைய வாழ்விடங்களை அவன் பறித்து வச்சுக்கிறான், திருப்பி பெற்றுக் கொடுக்க முடியல. அடிப்படை உரிமை தானே என் காணி உரிமை, என்னை நானே பாதுகாத்துக்கொள்ளுற காவல்துறை உரிமை, எனக்கு நிதி நிர்வாக உரிமை, இது மூணையும் கேட்டு தான் போராட்டம் தொடங்கணும். இன்று வரை அந்த உரிமை மறுக்கப்பட்டு தானே இருக்குது. அப்புறம் சகஜம் வந்துருச்சு, இயல்பு வந்துருச்சு, எல்லாம் கிடச்சிருச்சுன்னா எதையாவது யாராவது சொல்கிறத கேட்டு பேசிட்டு கூடாது. உள்ளாட்சி தேர்தலெலாம் அவங்க நடத்த மாட்டாங்க. நடத்தினா அவங்களுக்கு என்ன முடிவு வரும்னா அவங்களுக்கு தெரியும், அதனால் நடத்த மாட்டாங்க.